இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பேக்கிங் ஷாப் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கிங் ஷாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட வீட்டில் இருந்தபடியே எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம ஒரு ஒர்க் பண்ணணும், அண்ட் அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான பேக்கிங் ஷாப் யூஸ் பண்ணிக்கிறது மூலியமா உங்களால அதிகமான சேலரி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த பேக்கிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த பேக்கிங் ஷாப் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். இந்த பேக்கிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா பாதாம் மற்றும் முந்திரி பருப்பு வகைகளை பேக்கிங் செய்து தரக்கூடிய ஒரு ஜாப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கம்பெனி சைட்டில் இருந்து பாதாம் பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு கிலோ கணக்கில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. அதை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலேயே வருமானம் தரப்போறதா இவங்களோட கம்பெனியில இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெனியூனான பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இந்த ஜாப்பை நம்ம சொல்லலாம். இந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஒரு ஜாப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. பட் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற 100% ஜாப்ஸும் பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு கிளாரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஜாப்பை சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பேக்கிங் ஜாப்பும் பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு 1 ரூபா கூட முதலீடு கிடையாது. இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான். அண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இந்த பேக்கிங் ஷாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு முதலீடும் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க போகிறது கிடையாது. சப்போஸ் வேறு யாராச்சும் உங்ககிட்ட முதலீடு ஜாயினிங் ஃபீஸ் கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஜாப் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீயான ஹோம் பேக்கிங் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள் உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதை எல்லாத்தையுமே உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே கரெக்டான அளவுகளில் பேக்கிங் பண்ணி தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 10,000 பாக்கெட் வரைக்கும் பேக்கிங் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கும். டெய்லி நீங்கள் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,000 பேக்கிங் வரைக்கும் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கும். 1,000 பேக்கிங் இல்லை 1,500 பேக்கிங் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியாக நீங்கள் 10,000 பேக்கிங் வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் பண்ணி கொடுக்குற பேக்கிங் சின்ன சின்ன பேக்கிங்காக தான் இருக்கணும். அதாவது சின்ன சின்ன கவரில் குட்டி குட்டி கவரில் நல்ல நீட்டாக அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் பேக்கிங் பண்ண வேண்டிய அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் உங்களோட வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி தரக்கூடிய பாதாம் பருப்பு, முந்திரி, பேக்கிங் கவர், பேக்கிங் பாக்ஸஸ் இப்படி பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இலவசமாக உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் நல்லா நீட்டாக அழகாக பேக்கிங் பண்ணணும்.
அதை நீங்கள் சின்ன சின்ன கவரில் சின்ன சின்ன பேக்கெட்டாக தான் பேக்கிங் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் வெளியே மளிகை கடையில் பார்த்துருப்பீங்க, 5 ரூபாய் பேக்கெட், 10 ரூபாய் பேக்கெட் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சின்ன சின்ன குவான்டிட்டியாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். சின்ன சின்ன பேக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாரத்தில் நீங்கள் 10,000 பேக்கெட் ஈஸியாகவே போட்டுடலாம், ஈஸியாகவே பேக்கிங் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஜாப்ல நீங்கள் தனி நபராக ஜாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஜாயின் பண்ணி இந்த ஜாப்பை பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சேலரியும் அதிகமாக கிடைக்கும், குறைஞ்ச டைமில் உங்களால் அதிகமான பேக்கிங் வந்து பண்ண முடியும். ப்ளஸ் அதே நேரத்தில் ஒரு வாரத்தில் 10,000 பேக்கெட் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஒரு வாரத்தில் நீங்கள் கம்பல்சரி 10,000 பேக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் 1,000 பேக்கிங், 5,000 பேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சேலரி வந்து கம்பெனி சைட்லேருந்து தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் தந்துடுவாங்க. ஸோ இதில் டார்கெட் அண்ட் ரூல்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மட்டுமே இந்த ஒர்க்கை பார்த்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் நீங்கள் 10,000 பேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சேலரி தந்துடுவாங்க, அதிகமான சேலரி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படி உங்களால் 10,000 பேக்கிங் பண்ண முடியலை அப்படின்னா, இப்போது 1,000 பேக்கிங், 5,000 பேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சேலரியை கம்பெனியில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட சேலரியை அவங்க எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது வழியாக கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேக்கிங் ஷாப்க்கு யார் யார் எலிஜிபிள், யார் யார் அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்களும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் இந்த பேக்கிங் ஜாப்க்கு இப்போது கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வெளியே எங்கேயாச்சும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பார்ட் டைம் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 2-3 hour ஒர்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த ஜாப்பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்து பண்ணலாம். இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது, அதே போல் ஏஜ் லிமிட்டும் கிடையாது, அதே போல் இந்த ஜாப்க்கு முன் அனுபவம் தேவை கிடையாது. அவங்க எந்த அளவுகளில் பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அளவுகளில் பேக்கிங் பண்ணி தரக்கூடிய நாலேஜ் உங்ககிட்ட இருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் இந்த பேக்கிங் ஷாப்பை எடுத்து பண்ணலாம். ஒவ்வொரு பேக்கிங்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு சூப்பரான பேக்கிங் ஷாப்பை எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த பேக்கிங் ஷாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் ஷாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இருந்து அவங்களோட ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியோட ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணுங்கள். கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணுங்கள். ஒரு அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போது மேனுவலாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க வித் இனிஷியலோட, தென் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட வயது வரம்பு என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா இல்லை ஜாப்க்கு தேடிட்டு இருக்கீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் தனி நபராக இந்த ஜாப் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ண போகிறீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட வில்லேஜ், அதாவது உங்களோட வில்லேஜ் அண்ட் தாலுக் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஜாப்க்கு எந்த சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் டி ஜாப்ஸ் தமிழ், இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தென் அவங்கவுங்களோட மெயிலை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு தகுதியுள்ள நபராக இருந்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளையும் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மெயிலில் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க.
இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனியோட காண்டாக்ட் நம்பரும் தருவாங்க. அதில் நீங்கள் அவங்க கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த பாதாம் பருப்பு அண்ட் முந்திரி பேக்கிங் ஷாப் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க உடனடியாக அப்ளை பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.